இனி செய்திகளை விரைவாகவும் துல்லியமாகவும் தரும் எக்ஸ்பிரஸ் 18 செய்தி தொகுப்பை பார்க்கலாம். அக்டோபர் 1 முதல் வீடு, வாகனம் உள்ளிட்ட அனைத்து வகை கடன்களுக்கான வட்டி விகிதத்தை SBI குறைக்க உள்ளது. முன்காலங்களில் ரிசர்வ் வங்கி வட்டி விகிதத்தை குறைக்கும் பொழுது அதற்கேற்றாற்போல் வங்கிகள் வட்டி விகிதத்தை குறைக்காமல் இருந்து வந்தன. இதனால் வட்டி குறைப்பு பயனாளிகளை சென்றடையாமல் இருந்தது. இந்நிலையில் தாங்கள் வட்டியை குறைக்கும் போது அதற்கேற்ப வங்கிகள் வட்டியை குறைக்க வேண்டும் என்று ரிசர்வ் வங்கி அறிவுறுத்தியுள்ளது. அதனை ஏற்று செயல்படுத்த SBI முன்வந்துள்ளது. ரிசர்வ் வங்கியின் கடன் கொள்கைக்கு தகுந்தாற்போல் சாமானிய மக்களுக்கு வழங்கும் கடன்கள் மீதான வட்டி மாற்றி நிர்ணயிக்கப்படும் என்று பாரத ஸ்டேட் வங்கி தெரிவித்துள்ளது. இந்த நடைமுறை அக்டோபர் 1 முதல் அமலுக்கு வருகிறது. தமிழகத்தில் அடுத்த மாதம் வடகிழக்கு பருவமழை தொடங்க உள்ள நிலையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை குறித்து தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான ஆய்வுக் கூட்டம் தலைமைச் செயலகத்தில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் தமிழகத்தில் 4,399 இடங்களில் பாதிப்பு ஏற்படும் என கணிக்கப்பட்டது. மேலும் மழையால் பாதிக்கப்படும் இடங்களில் வசிப்பவர்களை மீட்க தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ள மண்டல குழுக்கள் அமைப்பது தொடர்பாகவும் நிவாரண முகாம்கள், மருத்துவ முகாம்கள் அமைப்பது குறித்த ஆலோசனையும் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் அமைச்சர்கள் RB உதயகுமார், விஜயபாஸ்கர் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். தமிழகத்தைச் சேர்ந்த நீதிபதி ராமசுப்பிரமணியன் உட்பட 4 உச்சநீதிமன்றத்தின் புதிய நீதிபதிகளாக பதவியேற்றனர். உச்சநீதிமன்றத்தின் புதிய நீதிபதிகளாக இமாச்சல பிரதேச உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி வி ராமசுப்பிரமணியம், பஞ்சாப் ஹரியானா உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி கிருஷ்ண முராரி, ராஜஸ்தான் மற்றும் கேரள உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதிகள் ரவீந்திர பட் மற்றும் ரிஷிகேஷ் ராய் ஆகியோரின் பெயர்களை ரஞ்சன் கோகாய் தலைமையிலான கொலீஜியம் அமைப்பு மத்திய அரசுக்கு பரிந்துரை செய்தது. இதற்கு குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் ஒப்புதல் அளித்த நிலையில் 4 நீதிபதிகளும் இன்று பதவியேற்றுக் கொண்டனர். அவர்களுக்கு உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி ரஞ்சன் கோகாய் பதவிப்பிரமாணம் செய்து வைத்தார். புதிய நீதிபதிகள் பதவியேற்பு மூலம் உச்சநீதிமன்றம் தனது முழு அளவு பலமான 34 நீதிபதிகளை பெற்றுள்ளது. சென்னையில் கடந்த 10 பெட்ரோல் டீசல் விலை தொடர்ந்து ஏறுமுகத்தில் உள்ளது. கடந்த 14 சவுதி அரேபியாவில் அரம்கோ நிறுவனத்தில் எண்ணெய் மற்றும் சுத்திகரிப்பு நிலையங்கள் மீது ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் தாக்குதல் நடத்தினர். இந்த நிலையில் கச்சா எண்ணெய் பெறுவதில் எந்த சிக்கலும் இல்லை என இந்திய அரசு கூறினாலும் பெட்ரோல் டீசல் விலை உயர்ந்து கொண்டேதான் செல்கிறது. அதன்படி கடந்த 14 ₹74.78 இருந்த பெட்ரோலின் விலை தன் 10 2.05 உயர்ந்துள்ளது. அதேபோல 76.83 விற்பனை செய்யப்பட்ட டீசலின் விலை 1.67 அதிகரித்துள்ளது. 70.76 விற்பனை செய்யப்படுகிறது. ஆசிரியர் பணியிடங்களுக்கான தேர்வு மையங்கள் தொலைதூர மாவட்டங்களில் ஒதுக்கீடு செய்யப்பட்டதால் தேர்வர்கள் அதிருப்திக்கு ஆளாகியுள்ளனர். செப்டம்பர் 27 முதல் 29 வரை இந்த தேர்வுகள் நடைபெறவுள்ளன. மொத்தம் 2,144 காலி பணியிடங்களுக்கு நடத்தப்படும் தேர்விற்காக 154 மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. 3 மையங்களை தேர்வர்கள் தேர்வு செய்யலாம் என்ற நிலையில் அதனை விடுத்து வேறொரு மையம் ஒதுக்கப்படுவதாக தேர்வர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். அதாவது 3 டிஸ்ட்ரிக்ட் கேட்டதை தாண்டி வீரோடு கரூர் ரொம்ப தூரத்தில் தள்ளி போட காரணம் என்ன? உண்மையிலே இந்த தேர்வு வந்து ஆசிரியர் தேர்வு செய்வதற்கானா, இல்லை வந்து தேர்வு எழுதக்கூடாதுன்னு ஏதோ ஒரு காரணத்துக்காகவா? எதுனே தெரியலை. போன தடவை பார்த்தீங்கன்னா பட்டதர ஆசிரியர் தேர்வு நடந்துச்சு, டெட்டு தேர்வு நடந்துச்சு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 4 கோடி 5 கோடி அளவுக்கு வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம்லேருந்து வருமானம் கிடச்சிச்சு. ஆனால் பாஸ் பண்ண எத்தனை பேர்? வெறும் 391 பேர். அப்போ தேர்வு நடத்தக்கூடிய காரணம் என்ன? அரசுக்கு வருவாய் வரணும், அதுக்காக தான் தேர்வுகளா? கோவையில் உரிமையாளரின் கண்முன்னே காரை கடத்தி சென்ற ஓட்டுநரை போலீசார் கைது செய்தனர். நீலக்கோணம் பாளையத்தைச் சேர்ந்த ஓய்வு பெற்ற அரசு ஊழியர் பழனிசாமி கடந்த 4 ₹40 லட்சம் பணத்துடன் பொள்ளாச்சியில் இருந்து தன்னுடைய காரில் வீடு திரும்பினார். அப்போது பணப்பையை எடுத்து வரும்படி கார் ஓட்டுநர் கிஷோரிடம் கூறிவிட்டு பழனிசாமி வீட்டிற்கு சென்றார். ஆனால் கிஷோர் பணப்பையுடன் காரை எடுத்துக்கொண்டு தலைமறைவானார். இந்நிலையில் போலீசார் கிஷோரின் காதலியிடமிருந்து அவருடைய செல்போன் எண்ணை பெற்று அதன் மூலம் கிஷோர் இருக்கும் இடத்தை கண்டறிந்து அவரை கைது செய்தனர். கிஷோர் குழந்தையாக இருந்ததாக அவருடைய நண்பர் கலைச்செல்வனையும் கைது செய்தனர். அவர்களிடமிருந்து ₹35 லட்சம் ரொக்கம் மற்றும் காரை போலீசார் மீட்டனர். தமிழகத்தில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழல் இருப்பதாகவும், குற்ற சம்பவங்களை அரசு இரும்பு கரம் கொண்டு அடக்க வேண்டும் என்றும் தேமுதிக பொருளாளர் பிரேமலதா விஜயகாந்த் வலியுறுத்தியுள்ளார். சென்னையை அடுத்த ஆவடியில் தேமுதிக சார்பில் ஏழை எளியோருக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு பேசிய அவர், பேனர் விழுந்து இளம்பெண் உயிரிழந்த விவகாரத்தை வைத்து திமுக தலைவர் ஸ்டாலின் அரசியல் செய்ய பார்த்ததாக விமர்சித்தார். பேனர் விழுந்து உயிரிழப்பு ஏற்பட்டது யதார்த்தமாக நிகழ்ந்ததாகவும், தமிழகத்தில் பேனர் இல்லாத நிகழ்ச்சி உண்டா என்றும் அவர் கேள்வி எழுப்பினார்.
இந்தி மொழியை சிறப்பாக நடைமுறைப்படுத்தியதற்காக திருச்சி ரயில்வே கூட்டத்திற்கு ராஜ்பாஷா ரஜாத் பதக் விருது வழங்கப்பட்டுள்ளது. டெல்லியில் நடைபெற்ற விழாவில் திருச்சி கோட்ட கூடுதல் மேலாளர் இந்த விருதை பெற்றுக் கொண்டார். கடந்த ஆண்டு இந்த விருதை மதுரை கோட்டம் பெற்றிருந்தது. ரயில்வே துறையில் தொடர்ந்து இந்தி திணிப்பு தமிழர்களுக்கான வேலைவாய்ப்பில் பாரபட்சம் காட்டப்படுவதாக குற்றச்சாட்டு பரவலாக எழுந்துள்ள நிலையில் இந்த விருது கிடைத்துள்ளது. ஏன்னா வடமாநிலத்தை சேர்ந்த பல பேர் இங்க ஊழியர்களா இருக்கிறதுனால அந்த மொழியை தான் அவங்க பேசுறாங்க. அதன் வாயிலாக இன்னைக்கு கொடுத்துருக்காங்க. இதனால இன்னைக்கு ஊழியர்களாக நியமிக்கக்கூடிய ஊழியர்களுக்கு தமிழையும் கட்டாயம் அவங்க கத்துக்கணும்னு, தமிழும் அவங்களுக்கு தெரியணும்னு இவங்க வந்து பயிற்சி கொடுக்கறதுக்கு ரயில்வே நிர்வாகம் நடவடிக்கை எடுக்கணும். அதே மாதிரி தமிழகத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு முன்னுரிமை அடிப்படையில் இவர்களுக்கு வந்து வேலை கொடுக்கறதுக்கான வழிவகைகள்லாம் செய்து கொடுக்கணுன்றது கோரிக்கையை நாங்கள் மத்திய அரசுக்கு வைக்கிறோம். அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளி மாணவர்களுக்கு நாளை முதல் இலவச நீட் பயிற்சி வகுப்பு தொடங்கப்படும் என பள்ளிக்கல்வித்துறை தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில் இயற்பியல், வேதியியல், தாவரவியல், விலங்கியல் மற்றும் கணிதம் ஆகிய 5 பாடங்களுக்கு நீட் பயிற்சி அளிக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. காலாண்டு விடுமுறை நாளை தொடங்குவதையொட்டி 412 மையங்களில் சனிக்கிழமை வரை 5 நாட்களுக்கு பயிற்சி அளிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து அக்டோபர் மாதம் முதல் வார இறுதி நாட்களில் பயிற்சி வகுப்புகள் நடைபெறும். இதுவரை 15,000 மாணவர்கள் நீட் பயிற்சி வகுப்புகளுக்கு விண்ணப்பித்துள்ளனா்.